ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் ஒருவரும் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தீமைப்படுத்துங்க. உங்களுடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே இந்த தியான வேலைங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தாலந்தெல்லாம் இன்றே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய், உன் செல்வமெல்லாம் இன்றே செலவிடு தேவ அருள் பணிக்காய், உன் தாலந்தெல்லாம் இன்றே செலவி இயேசு கிறிஸ்துவுக்காய், உன் சம்பத்தெல்லாம் இன்றே செலவிடு தேவ அருள் பணிக்காய், பணத்தின் ஆசை தீமைகளுக்கு வேறாயிருக்கிறது, செலவிடு தேவ அருள் பணிக்காய், உலகினில் ஒன்றும் யாரும் எதுவும் கொண்டு போனதில்லை, உலகத்திலிருந்து ஒன்று கூட உலகினில் யாரும் ஒன்று கூட கொண்டு வந்ததில்லை, உலகிலிருந்து ஒன்று கூட கொண்டு போவதில்லை, உன் தாளங்கள்லாம் இன்றே செல தெல்லாம் இன்றே செலவிடு தேவ அருள் பணிக்காய், ஆத்தும ஆதாயத்தின் பலம் ஜீவனின் கனியாம், காத்திருந்து அடை பாக்கியம் வருமே, ஆத்தும ஆதாயத்தின் பலன் ஜீவனின் கனியாம், காத்திருந்து அடைந்து கொண்டால் பாக்கியம் வருமேலெல்லாம் இந்தே செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய், உன் சம்பத்தெல்லாம் இந்தே செலவிடு தேவ அருள் பணிக்காய், செலவிடு இயேசு கிறிஸ்துவுக்காய்.
இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்தவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஏரோதின் அரண்மனையில வேலை செய்த கூசா என்பவனுடைய மனைவி மற்றும் சூசன்னாள் என்ற சகோதரி மற்றும் அவர் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தவர்கள். இந்த யோவன்னாலும் சூசன்னாலும் ஒருவேளை அவர்கள் என்ன பதவி வகித்திருந்தாங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் ஆண்டவருடைய பணிக்காக தங்கள் நேரத்தை செலவிட்டார்கள், தங்களால் இயன்றதை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள், அதுபோல தங்கள் ஆஸ்திகளால் அநேகம் பேர் ஊழியம் செய்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அது ரொம்ப அவசியமான காரியம். எதை வைத்து ஊழியம் செய்வது? ஏதாவது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். சில பேருக்கு ஆண்டவர் நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். சில பேர் இசை வாசிக்கிறார்கள், சில பேர் இசை கறி வாசிக்கிறார்கள், சில பேர் பாடல்களை பாடுகிறார்கள், சில பேர் நன்றாக பேசக்கூடியவர்கள், சில பேர் அநேகரை அரவணைத்து போகக்கூடிய தன்மையுள்ளவர்கள். இப்படி பல தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். யாருக்குமே எந்த தாளந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை தாளந்துகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் உண்டு. ஒருவேளை சாரா நவரோஜி அம்மையாரை போல அவருடைய அருமையான குரலை பாடல் எழுதும் வரத்தை ஆண்டவருக்காகவே பயன்படுத்தினார்கள். அவர்களை திரைப்படத்திற்கு பாடுபடி அவர்களை அழைத்த போது அவள் மறுத்து விட்டார்கள். என்னுடைய இந்த தாளந்துகளை எல்லாம் நான் ஆண்டவருக்காக மட்டுமே நான் செலவழிப்பேன், வேற யாருக்காகவும் நான் செலவழிக்க முடியாது என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆண்டவருக்காக மட்டுமே வாழுவேன், அவருக்காக மட்டுமே இந்த தாளந்து, அவரை மட்டுமே போற்றி பாடுவேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு அருமையான வாழ்க்கை, எத்தனை அருமையான பாடல்கள், இன்று வரைக்கும் அவை எவ்வளவு நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கிறது பாருங்கள். ஆனால் இவற்றையெல்லாம், இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து வழங்குவதற்கு, இசை அமைப்பதற்கு, வெளியிடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்திருக்க ஆட்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த பாடல்களை எல்லாம் வெளியிடுவதற்கும், அதை புத்தகங்களாக அச்சடிப்பதற்கும், அதை இசை தட்டுகளாக வெளியே கொண்டு வருவதற்கும் பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது யாரோ அவர்களோடு கூட இருந்து பணம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஊழியம் என்பது எப்படின்னா, ஒருவருக்கு என்ன தாழ்ந்து இருக்கும், இன்னொருக்கு என்ன தாளந்து இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற தாளந்துகளை நான் பயன்படுத்தி ஒருங்கிணைந்து ஊழியம் செய்யும். அவங்களுக்கு பாட்டு தாளந்து இருந்துச்சு, பாட்டு பாடல்கள் எழுதுகிற தாளந்து இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு அவங்களோட இருந்தவங்களுக்கு பாட்டு எழுத தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆனால் என்ன செய்ய முடிஞ்சது? அந்த அம்மாவுடைய பாடல்களை இசை தட்டில் வெளியிடுவதற்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது இல்லையா? இப்போ இதெல்லாம் சேர்ந்து தானே அந்த ஊழியம் வளர்ந்தது. அப்போ ஊழியம் செய்வதற்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது. சில வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்து ஊழியம் செய்ய போகிறார்கள். வட இந்தியாவுக்கு போகிறார்கள், பல கிராமங்களுக்கு, பல தூர இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க தங்களுடைய இளமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவருடைய தாளந்துகளை, அவங்களுடைய இளமையான வாழ்க்கையை
எல்லாவற்றையும் வசதிகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்வதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் யாராவது முன் வர வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு உணவு தேவை, அவர்களுக்கு வீடு தேவை, அவருடைய வாழ்க்கை வசதி தேவை, அவர்கள் அன்றாட தேவைகள் உண்டு அவர்களுக்கு. அதை யார் சந்திப்பது? நாம் தான் சந்திக்க வேணும். அப்போ ஆஸ்திகள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேர் தாழ்ந்துகளால் ஊழியம் செய்தாங்க, ஒரு சில பேர் தாழ்ந்துகள் இல்லைன்னா பரவாயில்ல, அவர்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். அவளுக்கு இருந்த பொருட்களாலும் ஆஸ்திகளாலும் ஊழியம் செய்தார்கள். இப்போ நாம் எந்த விதத்தில் இருக்கிறோம்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சில பேர் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தாழ்ந்துகள் இருக்கலாம், பாடக்கூடிய தாழ்ந்துகள் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற மக்களாக இருக்கலாம், வேறு சில தாழ்ந்துகளை வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு எந்த தாழ்ந்து இருக்காது. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பணம் இருக்கிறது, உங்களுடைய சம்பாத்தியம் இருக்கிறது, அதனாலே நீங்கள் ஊழியம் செய்கிற. ஆனால் ஊழியமே செய்கிறதுக்கு எனக்கு எந்த தாழ்ந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ அவங்க வந்து பாட்டு பாடி ஊழியம் செய்யலை, பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்யலை, தூர இடங்களுக்கு மிஷினரிகளாக நற்செய்தி பணியாளர்களாக போய் ஊழியம் செய்யலை, ஆனால் தங்களுக்கு இருந்த ஆஸ்திகளை கொடுத்து ஊழியம் செய்தாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஊழியங்களை செய்தால்தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். வெறுமனே தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற இளைஞர்களை வைத்து மட்டும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. நன்றாக பாடக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆண்டவருக்காக அருமையாக பாடுவாங்க, அவங்க பாடி பிரயோஜனம் இல்லை, அவங்கள பின்னாடி நின்று அவங்கள தாங்கிறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது வேணும். சம்படி இஸ் நீடட் டு சப்போர்ட் தெம். அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது வேணும். அவர்கள் ஆஸ்திகளால் பணத்தினால பொருளினால உதவி செய்ய யாராவது தேவை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியம் நான் பணத்தை கொடுக்காதனால, என்னுடைய ஆஸ்தியை நான் ஒழித்து வைப்பதனால ஒருவேளை நின்று போகிறதா, ஆண்டவருடைய ஊழியம் செய்ய முடியாமல் போகிறதா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை தேவை நிறைந்த ஏதாவது ஊழியர்கள் மிஷினரிகள் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையாவது நான் சரியாக கொடுக்குறேன்னா, ஒளி என்னுடைய காணிக்கைகளை நான் கொடுக்காததுனால ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒருவேளை கஷ்டப்படுகிறார்களா, வேதனைப்படுகிறார்களா யோசிச்சு பாருங்க. ஏதாவது வழியில் ஆண்டவர் ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள் சொல்லி ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அநேகர் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருக்காக கொடுப்பதை ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறார். நான் அதிகமாக அதை பற்றி பேசுவது கூட கிடையாது. ஏன்னா சில பேர் தவறாக நினைத்து கொள்கிறார்கள். காணிக்கையை பற்றி சொன்னாலே தவறாக நினைத்து கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு கொடுப்பது மட்டுமே கசக்கிறது, ஆண்டவருடைய பணிக்கு கொடுக்கிறது, ஆண்டவருக்காக கொடுக்கிறது அது பெரிய பணமாக தெரிகிறது. பிரியமானவர்களை ஆண்டவருக்காக எவ்வளோ வேணுமானாலும் கொடுக்கலாம், தெரியுங்களா? தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தால் எவ்வளவோ பணம் கொடுக்கலாம். ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது இல்லை வேறு செலவுகளை செய்யும்போது அந்த அந்த பணமெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியறது இல்லை, அது பெரிய செலவாக கூட நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவுடைய ஆலயத்தில் ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்தா கூட அது பெரிய விஷயமாக தெரியுது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவுடைய ஆலயத்தில் கன்செஷன் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவுடைய ஆலயத்தில் நம்ம எல்லாவற்றையும் நம்ம எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். பிரியமானவர், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செலவழிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். பிரியமானவர்களே, நம்ம வெளியில் மற்ற காரியங்களுக்காக செலவழிக்க நாம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செலவழிக்க மட்டும் நாம் யோசிக்கிறோம், தவறு. ஆண்டவருடைய ஆலயத்தில் எவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அது நீங்களாக விருப்பப்பட்டு கொடுக்கறது. ஆனால் நான் கொடுப்பதனால ஆண்டவருடைய பணி நடக்கிறது என்பதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும். யாராவது ஒரு ஊழியக்காரரை நீங்கள் தாங்குறீங்களா? ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்குவதனால, குடும்பமாக நீங்கள் தாங்குவதனால, அந்த ஊழியர் செய்கிற ஊழியங்கள்னால அதனுடைய பலனெல்லாம் உங்களுக்கு தானே வரும் இல்லை? அதில் பலன் உங்களுக்கு வருமே. ஒரு ஊழியக்காரரை நீங்கள், ஒரு மிஷினரியை நீங்கள் தாங்குவீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியர் செய்கிற ஊழியத்தினால வருகிற ஆத்துமாக்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
பரலோகத்தில் அதற்கு பலன் கிடைக்கும். இதை நம்ம ஆண்டவருக்காக செலவழிக்கிற காசு ஒன்று ஒன்றுக்கும் பரலோகத்தில் கணக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக நம்ம செலவழிக்கிற பணத்துக்கும் கணக்கு இருக்கு, நம்ம தாளந்துக்கும் கணக்கு இருக்கு, பணத்துக்கும் கணக்கு இருக்கு, நம்ம செலவழித்த நேரத்துக்கும் கணக்கு இருக்கு, நம்ம வாயில சொல்ற வார்த்தைகளுக்கும் கணக்கு இருக்கு. ஒருவேளை அது நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம நிறைய செய்யணும்னு யோசிப்போம். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவளா நம்ம ஆயத்தப்படுத்தும் போது இதை யோசிக்க வேணும். ஒருவேளை நம்ம உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம கொடுத்ததை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு வெக்கப்பட்டு போகக்கூடாது. இவ்வளவுதான் நான் செய்தேன் ஆண்டவருக்காக. என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இவ்வளவு செய்திருக்கிறேன், எனக்கு வேண்டப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன், அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக நான் இவ்வளோதான் செஞ்சுருக்கேன், அளந்து அளந்து கொஞ்சமாக தான் செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேதனையான காரியமாக இருக்கும். தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தாங்க, இது ஒரு டீம் ஒர்க். பிரியமானவர்களை, நம்மலாம் குழுவாக ஊழியம் செய்யணும். ஒரு யாரோ ஒருத்தர் எங்கேயோ போய் ஊழியம் செய்கிறாங்க, சபையில் ஊழியம் செய்கிறாங்க, வெளியில் ஊழியம் செய்கிறாங்க, அநேக ஊழியங்கள் நடக்கிறது. ஏன்னா எல்லா ஊழியங்களுக்கும் பணம் தேவைப்படுகிறது இல்லையா. பணத்தை வச்சு நம்ம ஒன்றும் பெரிய கோட்டை கட்ட போகிறதில்ல, ஆனால் அந்த பணத்தை வைத்து ஆத்மாக்களை சம்பாதிக்க போகிறோம் சரிங்களா. அதனால் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தால் என்று சொன்ன வசனத்தை நீங்கள் யோசித்து பார்த்து உங்களால் முடிந்ததை ஆண்டவருக்கு நீங்கள் செய்ய நீங்கள் முன் வர வேண்டும். அவ்வளவுதான், இது கட்டாயம் அல்ல. ஆண்டவருடைய கட்டாயப்படுத்தலை, நானும் கட்டாயப்படுத்தலை, அவனும் நிசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மன விருப்பத்தின்படி அவன் செய்வான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லிவிட்டது. ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரலோக உங்கள் கணக்கில் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். ராபர்ட் ரீக்ஸ் என்ற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் ஒரு நாள் இங்கிலாந்து நகர வீதிகளில் நடந்து வரும்போது, அந்த நாட்களில் 1870 ஆம் ஆண்டில் அங்கே இருந்த சேரிவாழ் சிறுவர்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறது போல் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிற சிறுவர் சிறுமிகள் இருக்கிற இடங்களுக்கு போனார். அவர்கள் சாப்பாட்டுக்காக தங்களை ஒருவர் தாக்கி கொண்டார்கள், இரத்த காயங்கள் ஏற்படும்படி அடித்து கொண்டார்கள். அப்புறம் நல்லா விசாரித்து பார்த்தா அவர்களுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, அவங்களுக்கு சாப்பாடு என்பது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பிரெட்டு ஒரு பன்னு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அடித்து கொண்டார்கள் பண்ணுக்காக, பிரெட்டுக்காக, பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராபர்ட் ரீக்ஸ் வந்து நல்ல செல்வந்தர், சொன்னார் என்னுடைய பணமெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்வேணும்னு சொல்லி என்ன செய்தார், அவர் தன்னுடைய பணத்தையில் கொண்டு வந்து தன் பிரெட்டு பால் எல்லாம் வாங்கி இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு ஒழுங்காக உட்கார வச்சு, அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை அதனால் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியாது ஆண்டவருத்தையும் கற்றுக் கொடுக்கணும், வேதத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார், அவர்களை உட்கார வச்சார், வேதத்தை கற்றுக் கொடுத்தார், ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்தார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து, வேத வசனங்களை சொல்லி கொடுத்து அவர்களை எல்லாம் நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக உருவாக்கினார். அது அவரை பற்றி, அவருடைய சேவையை பற்றி இங்கிலாந்து தேசத்து பத்திரிகையே பாராட்டி பேசிய ராபர்ட் ரீக்ஸ் இப்படி செய்தார். ஆனால் அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா, அந்த பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் மனம் மாற்றம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த பண்பாளர்களாக மாறினார்கள். ஆனால் ராபர்ட் ரீக்ஸ் அவளுக்கு இருந்த செல்வமெல்லாம் அதிலே கரைந்து போயிட்டு, கடைசியில் ராபர்ட் ரீக்ஸ்க்கு சொந்தமாக ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அதை பற்றி அவர் கவலைப்படலை, தன் செல்வத்தை எல்லாம் ஊழியத்தில் கரைத்து விட்டார். அவருடைய விளைவு என்ன தெரியுமா, 1870 ஆம் ஆண்டில் சண்டே ஸ்கூல் யூனியன் என்று ஒரு பெரிய இயக்கம் உருவானது இங்கிலாந்து தேசத்தில். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பார்த்த உலகத்தில் இருந்த அநேக நாடுகள் என்ன பண்ணாங்க, அவர்களும் சண்டே ஸ்கூல் யூனியன் என்று ஒன்று உருவாக்கி இப்படி தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சண்டே ஸ்கூல் நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேகம் நாடுகளில் தெருவில் பரிதாபமாக இருக்கிற சிறுவர் சிறுமிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சண்டே கிளாஸ் வகுப்பு நடத்தினாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் வேர்ல்டு சண்டே ஸ்கூல் யூனியன் என்று ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது. உலகம் முழுவதும் அவர்கள் ஓய்வு நாள் பள்ளி நடத்துவதற்கு, சிறுவர் சிறுமிகளுக்கு உதவி செய்வதற்கென்று அவர்கள் நிறைய காரியங்களை செய்கிறார்கள். ஆல் இண்டியா சண்டே ஸ்கூல் யூனியன் என்று இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் உருவாக்குகிறார்கள். ஆனால் அன்றைக்கு ராபர்ட் ரீக்ஸ் தன்னுடைய பணத்தை போட்டு புக்ஸு அச்சடித்து கொடுத்தாரு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பன்னு பிரெட்டு பாலெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தார். அவருக்கு தெரிஞ்சதாதான், ஆனால் அவருடைய விளைவு
இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 1870 ஆரம்பித்தார். இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் போய்விட்டது. இன்னும் ஆல் இண்டியா சண்டே ஸ்கூல் யூனியன் இருக்கிறது, வேர்ல்டு சண்டே ஸ்கூல் யூனியன் இருக்கிறது. இன்னும் சண்டே ஸ்கூலில் சொல்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக அவர்கள் புத்தகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக புத்தகங்களை உருவாக்கி அதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய பணம் அவரோட போல, அவருடைய சொத்தெல்லாம் அவரோட அழிஞ்சு போல, அது இன்று வரைக்கும் மூலதனமாக சிறுவர் சிறுமியர் ஊழியத்தில் மூலதனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம பெரிய செல்வந்தரார் இல்லைன்னா பரவாயில்ல, நம்மளால் முடிந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார், ஏழை விதவை போட்ட ரெண்டு காசையும் ஆண்டவர் பெருதாக தான் சொன்னார். ஆனால் நம்மளால் முடிந்தது எதுவோ ஆண்டவர் செய்யும் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம், உழைப்போம், பிரயாசப்படுவோம். ஆலயத்தில் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆலயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஆலயத்தில் எவ்வளோ நம்ம கொடுப்போம், ஆண்டவருக்காக எவ்வளோ நம்ம செலுத்துவோம், ஆண்டவருடைய பணிக்காக எவ்வளோ கொடுப்போம் அப்படின்றதில் நமக்கு ஒரு உற்சாகம் வர வேணும். அது பரலோகத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கும். ஆண்டவர்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளில் உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் பண்ணிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வித்துட்டாங்க. எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய மட்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் திவ்யாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவசேசல வாரங்களையும் வரவார்கள்.